அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் ஓங்குக. திருப்பாவை திருவம்பாவை திருநம்பாவை ஆகிய மூன்று பதிகங்களுக்கும் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் சுத்தசன்மார்க்க உரை விளக்கம் எழுதி வெளியிட்டுள்ளார்கள். இன்றைய நாளிலே திருவம்பாவை பாடல் எண் 20 மற்றும் அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வரைந்த உரை விளக்கம் ஆகியவை ஒலிவடிவிலே தரப்பட உள்ளன. திருவம்பாவை பாடல் எண் 20. போற்றி அருளுகனின் ஆதியம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம், போற்றியம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியம் மார்கழி நீர் அடிலுரெம்பாவாய், போற்றியம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியம் மார்கழி நீர் அடிலோர் எம்பாவாய், மார்கழி நீராடேலோர் எம்பாவாய். அருட்பெரும்பதியின் திருவடி புகழ்ச்சி கூறி வாழ்த்தி போற்றப்படுகின்றது இப்பாவில். அத்திருவடி விளக்கம் யாதனில் எல்லாம் வல்ல கடவுள் தன் அருட்பேராற்றலை உள்மறைத்து வைத்து கொண்டு உலகத் தோற்ற காரியங்களையெல்லாம் அனாதிகாலம் தொட்டு நடத்தி கொண்டு வருகின்றார். அப்படி உள் மறைந்திருக்கும் பதியின் உண்மை புறத்தில் எவ்விடத்தும் எக்காலத்தும் வெளிப்படுவதாயில்லை. அப்படி உள் மறைந்து வேலை செய்கின்ற பேராற்றல் ஒன்று உண்டென்பதே பகுத்தறிவின் முடிவில்தான் விளங்குகின்றதாம். அப்படி அப்பகுத்தறிவுக்கு மேல் இருக்கின்றதாக உணரப்படும் ஒன்றே அருளறிவால் அறியப்படுகின்றதாய், அதுவே அருட்பெரும் கடவுள் அறிவாய் விளங்குவதாக மெய்ஞானியர் கூறுகின்றார்கள். ஆகவே கடவுள் உண்மை வெளிப்படுகின்ற இடம் அவ்வருள் உணர்வேயாகும். அங்குதான் கடவுள் முதலில் நமக்கு எழுந்தருளி காட்சி கொடுக்கின்றார். அவரது திருவடி ஆகிய அருட்சக்தி தீண்டுகின்ற முதலிடம் நம் அருள் உணர்வாக இருக்கின்றதென தெரிந்து கொள்ளுகின்றோம். அருளால் அவர் அருளையே திருவடியும் முழு திருமேனியும் திருமுடியுமாக கண்டு பூர்ணானந்த அனுபவம் பெறலாகும். மேற்படி அருள் அறிவு மலராத அரும்பாகி இருந்த காலமெல்லாம் கழிந்து மொட்டவிழுந்து விரிந்து அருள் மனம் கந்திக்கின்ற காலம் இதுவாக இருக்கின்றதால் அத்திருவடி மலரின் திருமணமாகிய அருள் உணர்வு நமக்கு வெளிப்பட்டிருக்கின்றது. அந்த தெய்வீக பாதமலர் பரிசுத்த பொற்றன்மையும் அருள் மனமும் அருளமுத சக்தியும் நிரம்பியிருத்தல் காரணமாய் திருவளர் தாமரை மலராக தெய்வத்தமிழ்வாணர் வழங்கியுள்ளார்கள். அரியும் அயனும் அரியா அரவிந்த திருவடிகள் நாம் உய்யும் பொருட்டு அருட்ஜோதி பொன்மலராக நம் முன்னிலையில் எழுந்தருளியிருக்கின்றது. நம்மை ஆட்கொண்டருளும்படி போற்றி செய்வோம் வாரீர். பேரருளாளன் ஐம்பெரும் தொழிலை கூறி போற்றுவோம். அருளுக நின் ஆதியாம் பாதமலர் என்று அவனது ஆக்கல் சக்தியை போற்றுவோம். அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் என்று அவனது அழித்தற் சக்தியை போற்றுவோம். எல்லா உயிர்க்கு தோற்றமாம் பொற்பாதம் என்று அவனது பக்குவம் அறிவித்து தோன்றச் செய்கின்ற மறைக்கும் சக்தியை போற்றுவோம். எல்லா உயிர்கட்கும் போகமாம் பூங்கழல்களை அளிக்கும் சக்தியாக கண்டு போற்றுவோம். எல்லா உயிர்கட்கும் முடிவான இணையடிகள் என்று அவனது அருளர் சக்தியை போற்றுவோம். இப்படி அருட்புகழை கூறி போற்றிக்கொண்டு மார்கழி நீர் ஆடுவது என்பது மனோன்மணி வீட்டில் இருந்து கொண்டு சத்விசாரம் செய்து அண்ணாமலை குளத்தை அடைந்து அருட்பாவையாம் பரஞ்சோதியை கலந்து வாழ்வோம். இதுவே நம் திருவெம்பாவையின் லட்சியமாம்.
திருவம்பாவை விளக்கம் முற்றும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு.